ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து நம்ம பிரெயினை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம பிரெயினை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பிரெயின் இது ஒரு விஷயம், வந்து ஒரு அழகான விஷயம். ஒரு சின்ன மூளைக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர், அவ்வளோ பெரிய சிபியூக்குள்ளே நீங்கள் வந்து டேட்டா ஸ்டோரேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் உங்களால் வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மூளையை பார்த்துக்கோங்களா, ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கோம். நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வர வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம பிரெயின் சொல்கிற கமெண்ட் தான் வந்து நம்ம பாடி கேட்கும். இப்போ வந்து ஒரு பெஞ்சில் வந்து ஒரு பென் இருக்கு, நம்ம பிரெயின் கமெண்ட் கொடுக்கும், அதை நீ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து நம்ம எடுத்துருவோம், எடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம எடுக்க மாட்டோம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். எல்லாருக்குமே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பிரெயினும் ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா வந்து சில பேருக்கு வந்து லெஃப்ட் பிரெயினோட ரைட் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சில பேருக்கு ரைட் பிரெயினோட லெஃப்ட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உங்கள் லெஃப்ட் பிரெயினுக்கு வந்து தனி டேலண்ட் இருக்கும், உங்கள் ரைட் பிரெயினுக்கு வந்து தனி டேலண்ட் இருக்கும், கேரக்டர் இருக்கும், ரெண்டுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரைட் பிரெயினாக லெஃப்ட் பிரெயினாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த டேலண்ட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு என்ன கேரக்டர், நீங்கள் எந்த ஜாபில் எந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் உங்களால் ஷைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது, எதுவுமே நானாக சொன்னதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்க சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு 100% கரெக்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. 100% கரெக்டாக உண்மையோ. இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், எல்லாருக்குமே சூட் ஆகுதான்னு பார்க்கலாம் இந்த விஷயம். இப்போ நான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பென்னும் ஒரு நோட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து உங்ககிட்ட நான் 4 கொஸ்டின் கேட்க போகிறேன், ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் 2 ஆப்ஷன் கொடுப்பேன் ஏபின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஏவா பியான்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏஆ பியான்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து ஒரு டீச்சர் உங்ககிட்ட வந்து 2 விஷயம் கொடுக்குறாங்க, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா வந்து ஆப்ஷன் ஏல வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணோம், ஒரு பசில் மாதிரி இருக்கும் அதை சால்வ் பண்ணோம். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்கன்னா ட்ராயிங் வர, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடி, கிட்டார் வந்து ப்ளே பண்ணு, இல்லைனா பியானோ ப்ளே பண்ணு. இதில் எது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ணி ஒரு பசிலை சால்வ் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி இல்லை பாட்டு பாடுவீங்களா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் ஏ வந்து மேக்ஸ் ப்ராப்ளம், ஆப்ஷன் பி வந்து ஒரு பிளேயிங் மியூசிக் ட்ராயிங். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின், இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறீங்க, ஒரு பையனோ பொண்ணோ யாரோ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறப்போ அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்களா, இல்லைனா அவங்க ஃபேஸ் நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஆப்ஷன் ஏனா நேம், ஆப்ஷன் பினா ஃபேஸ், சூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன வந்து நீங்கள் புதுசாக ஒரு பாட்டு கேட்குறப்போ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து டாக்டர் சாங் வந்துச்சுல சிவகார்த்திகேயன் ஒரு சாங் நெஞ்சமேன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டை நீங்கள் பார்க்குறப்போ லிரிக்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா ஏ, இல்லைனா வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பாட்டை பார்க்குறப்போ பின்னாடி ஒரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நல்லா கவனிச்சிங்கன்னா பி. ஏ வந்து லிரிக்ஸ், பி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், ஏவா பியா சூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா வந்து நீங்கள் லாஜிக்கல் திங்கரா இல்லைனா ஃபீலிங் பேஸ்டாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்கனாலோ எதனாச்சும் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கனாலோ என்னடா இது லாஜிக்கே இல்லாமல் நடக்குது, இது ஒரு லாஜிக்கே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா, இல்லைனா வந்து ஒரு ஃபீலிங் பேஸ்டாக எடுத்துப்பீங்களா, இல்லைனா வந்து அந்த கதையை பார்த்துட்டு அப்படி இந்த கதையோட ஒன்றி ஓகே பரவாயில்ல இந்த கதை எப்படி நடக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நினைப்பீங்களா? ஏ லாஜிக்கல் திங்கர், பி ஃபீலிங் பேஸ்ட், சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு 4 கொஸ்டினுமே கேட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஏ நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் பிரெயின், பி நிறைய வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரைட் பிரெயின், இல்லைனா வந்து உங்களுக்கு 3 ஏ 1 பி வந்துச்சுன்னா கூட நீங்கள் லெஃப்ட் பிரெயின் தான், உங்களுக்கு வந்து ஒரு 3 பி 1 ஏ வந்தால் கூட நீங்கள் வந்து ரைட் பிரெயின் தான். இப்போ நான் லெஃப்ட் பிரெயினோட கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த ஜாப் பண்ணால் அவங்க ஷைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். லெஃப்ட் பிரெயினோட கேரக்டர் என்னென்னா வந்து அவங்க ஒரு லாஜிக்கல் திங்கர், எந்த விஷயம் பண்ணாலும் அதில் லாஜிக் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிளானர், அதாவது இப்போ வந்து நான் 2025 வரைக்கும் இல்லை 2021 வரைக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, ஓகே இது பண்ணலாம், நெக்ஸ்ட் இது பண்ணலாம், நெக்ஸ்ட் இது பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா எங்கேயாச்சும் வெளில, ஓகே இந்த டைம்குள்ளே வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளான் மாதிரி எப்போவுமே போட்டு வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரேஷ்னல், அதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறது, அதை ப்ரூவ் பண்ணால் மட்டுமே நம்புகிற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம்னால் ரொம்ப பிடிக்கும், ஒரு பசில்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பேசுகிற தன்மை வந்து, அதாவது இவங்க பேசுகிறப்பவே கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இவங்க வந்து ஒரு விஷுவலாக காட்டுறதோட இவங்க பேசி நிறைய பேர் கவர் பண்ணலாம், பேசி நிறைய பேருக்கு வந்து அதை புரிய வைக்கலாம். இவங்க எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ரொம்ப டிசிப்ளினாக ஒரு பிரின்சிபலோட வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து எந்த ஜாப்புக்குள்ள போனால் ஷைன் ஆகலாம்னா வந்து இன்ஜினியர், இன்ஜினியரில் கார்ப்பரேட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி விஷயங்களை போனால் இவங்க வந்து ஷைன் ஆகலாம். அதே மாதிரி டீச்சர், ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, பிரின்சிபல், ஏன்னா வந்து இவங்க டிசிப்ளினாக இருக்கிறதுனால இவங்களாலையும் டிசிப்ளினாக இருக்க முடியும், மற்றவங்களையும் டிசிப்ளினாக வச்சுக்க முடியும். ஏன் சிவில் இன்ஜினியர் அப்படி சொன்னோன்னா வந்து இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த விஷயம்லாம் பண்ணுவாங்களே. ஸோ வந்து இவங்க சிவில் இன்ஜினியருக்குள்ளே போனால் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இது வைக்கணும், இது சீக்கிரமாக இந்த அளவுக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், கரெக்டாக பிளான் பண்ணி முடிப்பாங்க. இது வந்து லெஃப்ட் பிரெயினுக்கானது. ரைட் பிரெயினோட கேரக்டர், அவங்களோட டேலண்ட், அதுக்கப்புறம் அவங்க எந்த ஜாப்புக்குள்ளே போனால் நல்லா ஷைன் ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ரைட் பிரெயினோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சன். இவங்க வந்து புதுசு புதுசாக சில விஷயம் பண்ணுவாங்க, புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிப்பாங்க, புது புது விஷயத்தை பற்றி பேசுவாங்க, புது புது விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு விஷுவலைஸ் பர்சன். இவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கிறதோட ஒரு படமாக காமிச்சு சொன்னால் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இவங்க வந்து நல்ல ஒரு ஹியூமரஸ் கேரக்டர், மற்றவங்கள நல்லா சிரிக்க வைக்க முடியும். அதே மாதிரி நல்ல ஜோக்கு இவங்களும் சிரிப்பாங்க, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வந்து இவங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கலைநயம் உள்ளவங்க. இப்போது ஸ்டாச்சுவோ இல்லை டிராயிங்கை பார்த்தாலும் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது, இவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் நல்லா டிராயிங், நல்லா பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராட் மைண்ட் உள்ளவங்க, ஃப்ரீ திங்கர், எப்படி சொல்கிறதுனா வந்து புதுசு புதுசாக திங்க் பண்ணுவாங்க, புதுசு புதுசாக யோசிப்பாங்க. சொன்னால அதே தான் இவங்க. அதே மாதிரி ஒரு பிரின்சிபலோடலாம் வாழ மாட்டாங்க, அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பிளானராக இருக்க மாட்டாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்கா அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சூட்டபுளான ஜாப் எதுனா, ஐ மீன் இந்த ஜாப்புக்குள்ளே போனால் இவங்க வந்து நல்லா ஷைன் ஆகலாம், அப்படிலாம் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஜாபாக இருக்கணும். இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரு டாக்டர், இல்லைனா வந்து ஒரு டைரக்டர், சினி ஃபீல்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஜாபில் தான், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் தான் வந்து இவங்களால் வந்து புதுசு புதுசாக விஷயத்த பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரக்சரோடு இவங்களால் வாழ முடியாது, அதனால் வந்து ஒரு புது புது விஷயத்த வந்து பண்ணலாம். இப்போ டேரக்டர் ஆனால் வந்து புது புது கதையை எழுதலாம், இல்லைனா வந்து ஒரு ஆக்டர் ஆனால் கூட புது புது கதையில் நடிக்கலாம், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆனால் கூட புது புது விஷயத்த கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாப் ப்ரொஃபஷனல் இவங்க வந்து அதுக்குள்ளே போனாங்கன்னா வந்து இவங்களால நல்லா ஷைன் ஆக முடியும். அதில் உங்களுக்கு வந்து ஏஏபிபி இந்த மாதிரி வந்திருந்துனா வந்து உங்களுக்கு லெஃப்ட் பிரெயின்லேருந்து கொஞ்சம் கேரக்டர், ரைட் பிரெயின்லேருந்து கொஞ்சம் கேரக்டர், லெஃப்ட் பிரெயின்லேருந்து கொஞ்சம் டேலண்ட், இல்லை ரைட் பிரெயின்லேருந்து கொஞ்சம் டேலண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களால் வந்து இப்படி தான் டிசிப்ளினாக தான் இருக்க முடியும் அப்படிலாம் இல்லை, உங்களால் டிசிப்ளினாகவும் இருக்க முடியும், உங்களால் க்ரியேட்டிவ் பர்சனாகவும் இருக்க முடியும். உங்களுக்கு வந்து டிராயிங்ஸ், ஆர்ட் இந்த மாதிரி விஷயமும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேக்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயமும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஜாப்புக்குள்ளே எந்த ஜாப்புக்குள்ளே போனாலும் உங்களால் ஷைன் பண்ண முடியும். எனக்கு என்ன வந்திருக்குன்னா வந்து ரெண்டு ஏ ரெண்டு பி வந்திருக்கு. எனக்கு வந்து லெஃப்ட் பிரெயின்லேருந்து கொஞ்சம் கேரக்டர், ரைட் பிரெயின்லேருந்து கொஞ்சம் கேரக்டர் எனக்கு வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களை, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்ம ஒரு ஃபன்னான ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் லெஃப்ட் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கா, இல்லை ரைட் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இல்லை ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் கேரக்டர் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஏன் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன். பை மக்களே.